பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்திய நேபாள எல்லையில் சதி திட்டம் போட்டு தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கதா இந்திய பாதுகாப்பு அதிகாரிங்க கண்டுபிடிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சமூக விரோதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் பிறப்பிடமா இருக்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி பாகிஸ்தான் பண்ண முட்டாள்தனத்தை இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அறிக்கையா வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய நேபாள எல்லையில பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கான். பீகாரோட எல்லைக்கு பக்கத்துல இருக்க இந்திய நேபாளோட எல்லையில ஏராளமான மசூதிகளையும் அப்புறம் விருந்தினர் மாளிகைகளையும் பாகிஸ்தான் அதோட தீவிரவாத இயக்கத்துகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. அங்க தாவத் இ இஸ்லாமியான்ற அமைப்பை உருவாக்கி அதுக்கு நிதி அளிச்சிட்டு இருக்கு பாகிஸ்தான். அந்த இடங்கள்ல இருக்க மசூதிகளையும் விருந்தினர் மாளிகைகளையும் தான் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்துது. இந்திய நேபாளோட எல்லையில பாகிஸ்தான் உருவாக்கி இருக்க தாவூத் இ இஸ்லாமியா அப்படின்ற தீவிரவாத அமைப்புக்கு இதுவரைக்கும் மட்டும் பாகிஸ்தான் 1.25 கோடி நிதி வழங்கியிருக்கான். இது மட்டும் இல்லாம ரவுட்டாஹாட், பார்சா, கபிலவஸ்து, சன்சாரி அப்புறம் பாரா ஆகிய எல்லை மாவட்டங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்ற நிதி பணத்தை, அதாவது மதர்சாகளுக்கும் மசூதிகளுக்கும் வர்ற நிதி பணத்தை நேபாளத்தில் தடை இல்லாமல் செயல்படுற தீவிரவாத சக்திகளோட அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்துகிறதா இந்த அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. இந்த அறிக்கையில் அதிகாரி ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான்லையும் வங்கதேசத்துலேயும் மற்ற நாடுகள்லேருந்தும் வர்ற தாவத் இ இஸ்லாமியாவோட விருந்தினர்களை தங்க வைக்கிறதுக்கு 2 அடுக்கில் ஒரு விருந்தினர் மாளிகையை பாகிஸ்தான் கட்டியிருக்கான். இந்த எல்லையில் இருக்க மாவட்டங்களில் வாழ்றவங்க நேபாளத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான பயங்கரவாதிகளுக்கு தங்குமிடம் அளிக்கிறதா இந்த அறிக்கை சொல்லுது. அதாவது இந்தோ நேபாள எல்லையில் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கவே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க அங்கே தங்கியிருக்கதா இந்தியாவை சேர்ந்த அதிகாரிங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தைபாவும் நேபாளத்தோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளை குறிவச்சு உத்தரப்பிரதேசத்தோட கோரக்பூர்லையும் அப்புறம் பைசாபாத்லையும் ஒரு தளத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பாகிஸ்தான் தீவிரவாத குழுவோட பிளான் எல்லாம் கண்டுபிடிச்ச இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் சீக்கிரமா இந்த பாகிஸ்தான் தீவிரவாத குழுவையும் அழிப்பாங்க அப்படின்றது உறுதி.